நீங்க அந்த ஈசனுடைய பக்தனா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் முழுமையா பாருங்க. காசி விஸ்வநாதருடைய ஒரு உண்மை கதையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த விஸ்வநாத பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்துச்சா, இந்த காசி வீதியில ஒரு பிச்சைக்காரனா வளம் வந்தா நம்மளை எப்படி வரவறுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க. சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வீதி வீதியா வந்து ஒவ்வொரு வீட்லயும் யாசகம் கேட்கிறாரு. காலையிலிருந்து மாலை வரைக்கும் காசி வீதி முழுக்க சுற்றுறாரு. ஆனா அன்னபூர்ணையுடைய கணவனான சிவபெருமானுக்கு ஒரு புடி சோறு கூட யாரும் தர தயாரா இல்ல. நம்ம சிவபெருமானும் பசியால வாடி ஓய்ந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. அதன் பிறகு மாலை நேரத்துல சாக்கடை எல்லாம் சங்கம் வைக்கும் காசி நகரத்துடைய ஒரு மூளைக்கு போய் சேர்றாரு சிவபெருமான். அந்த இடத்துல ஒரு ஏழை உட்கார்ந்திருக்கான். அவன் ஒரு தொழில் நோயாளி. அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கு. அந்த ஏழையுடைய வேலை என்ன தெரியுமா? காசி நகரம் முழுக்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் சுத்தி அங்கு கிடைக்கிற சாப்பாடுகளை சேகரிச்சு கொண்டு வர்றதுதான் அவருடைய வேலை. அப்படி சேகரிக்கப்பட்ட சாப்பாடை அந்த ஏழை ஐந்து பங்குகளாக பிரிக்கிறாரு. ஒன்னு நாலு நாய்களுக்கும் நாலு பங்கு, இன்னொன்னு கடைசியா அவருக்கு. அப்படி நான்கு நாய்களுக்கும் தன்னுடைய பங்குகளை கொடுத்துட்டு ஐந்தாவதா தான் சாப்பிட போகும்பொழுது சிவபெருமான் அங்க போய் கை நீட்டி, அப்பா பசிக்குதுப்பா, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ஏழை சிவபெருமானை பார்த்துட்டு தன்னுடைய கையில இருந்த பாதி உணவு கொடுக்காம மொத்தத்தையும் சிவபெருமானுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி கொடுக்கறாரு. நம்ம சிவபெருமானே ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. பெரிய பெரிய மாளிகைகள்ல கூட ஒரு கை உணவு கூட நமக்கு கிடைக்கல, ஆனா இவனுக்கு இருந்த சின்ன பங்குலயே நமக்கு மொத்தமா கொடுத்துறானே, இவனுக்கிட்ட நம்ம யாருன்னு சொல்லணும்னு சொல்லி சிவபெருமான் நினைக்கிறாரு. சிவபெருமான், அப்பா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இது ரொம்ப அவசியமா? பசிய பத்தி எனக்கு தாயா தெரியும். நானாவது காலையில இருந்துதான் சாப்பிடாம இருக்கேன், ஆனா உன்னை பார்த்தா மூணு நாளா சாப்பிடாத இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடாதுக்கு அப்புறம் கதையை சொல்லி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த ஏழை. இவனோ, இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஏழை. அப்பா உனக்கும் போக்கடம் கிடையாது, எனக்கும் போக்கடம் கிடையாது. யாரு? சிவனை பார்த்து அந்த ஏழை சொல்றாரு. நீ முதல்ல சாப்பிடு, பசியாரு, அதுக்கப்புறம் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவனோ, இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேச்சு தொடங்குறாரு. அந்த ஏழை சிவபெருமனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்ன நீ பெருசா சொல்லிட போற? நீ யாரு? அவ்வளவுதானே, நான் சொல்லட்டமா? நீ பரம்பொருள், இங்க கோவில்ல குடியிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ, உலகத்துக்கே படி அளக்கும் ஈசன் நீ. நான் சொன்னது சரிதானாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சிவபெருமானே ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. ஞானிகளால கூட என்ன கண்டுபிடிக்க முடியாது, நீ எப்படிப்பா கண்டறிந்தாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த ஏழை சொன்னார், என்ன பார்த்தா இந்த ஊர்ல யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க ஐயா, என்ன பார்த்தா நூறடி தள்ளி போய் நிப்பாங்க. ஆனால் எனக்கு சமமாக அமர்ந்து என் அழுகி போன கையிலிருந்து ஒருவேளை உணவை கூட ஒருவர் யாசகமாக பெறுவார் என்றால் அது ஈசனை, என் கருணை கடலை, உன்னை தவிர வேற யாராலாயா இருக்க முடியும். நீ என் முன் வந்து அமர்ந்த உடனே நான் தெரிந்து கொண்டேன் நீ யார் என்று. ஈசனே, ஈசன் அந்த ஏழையை தொடறாரு. அவர் தொட்ட பிறகு அந்த மீனில நோய் இருக்குமா என்ன, அவருடைய தொழுநோய் எல்லாமே சரியா போகுது. சிவபெருமான் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாரு, மகனே நான் எதற்கு தெரியுமா உனக்கு காட்சியளிக்க வந்தேன்? நீ உண்பதற்கு முன் உன் உணவிலிருந்து நான்கு உயிர்களுக்கு உணவளிக்கிறாய் அல்லவா, உன்னை விட சிறந்த கொடையாளி இருக்க முடியாது, அதனால்தான் உனக்கு காட்சியளித்தேன்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரு.